பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ளீஸ், அது வந்துருச்சு, அது வந்துருச்சு. என்ன இது சொல்ற நீ? அன்னிக்கு வந்த பல்லியா? அன்னிக்கு வந்த பல்லியா இருக்காது, நான் தான் அந்த பல்லியா. அன்னிக்கே நம்ம வீட்டை விட்டே தூக்கி வீசி எரிஞ்சிட்டேனே. இது அதோட பொண்டாட்டி பல்லியாவோ இல்ல அம்மா பல்லியாவோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ கண்ணை திறந்து அங்க பாரு, இங்க பல்லியவே காணும். ஆமா சின்னையா, அந்த பல்லி நிஜமாவே உங்களுக்கு பயந்து ஓடிடுச்சு. பயந்தாங்கோலி? யாரு? நான் பயந்தாங்கோலியா? ஜனங்களே பாத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. ஆமா, ஈசி, உன்னை பார்த்து பெரிய பெரிய ரவுடிங் எல்லாம் வேணா பயப்படலாம், ஆனா நீயே பார்த்து பயப்படுற பல்லி சின்ன பார்த்து தானே பயப்படுது. இப்பயாவது தெரியுதா யார் பெரிய ஆளுன்னு? அதுவும் கரெக்ட் தான் சின்ன. அப்படி வா வலிக்கு, நீ போய் முறுக்க சுடு, நான் போய் லட்டு சாப்பிடுறேன், புடிக்கிறேன், லட்ட புடிக்கிறேன், புடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரியா? நல்ல வேலை இங்க எங்கேயும் பல்லி இல்ல, நம்ம நம்ம வேலைய பாக்கலாம். ஈஸ்வரி கண்ணே, வாங்கத்து. என்ன காஞ்சிருச்சா கண்ணே? காஞ்சிருச்சு. சரி சரி, இத பாரு, ஒவ்வொன்னா எடுத்து பதமா எண்ணெயில விடு, அப்பதான் மொறு மொறுன்னு வரும். முறுக்கு என்ன, கைய சுட்டுக்காத, பாத்து செல்லும். இந்தா பாத்து கை தூரம் இருந்தே போடணும். சரிங்க, சரி செல்லும். சிரிச்சுக்கிட்டே வேலை பாக்குது என் தங்கம். என்னையில விழ பார்த்த என்ன இப்படி சொல்ற?
ஒன்னும் ஆகல. நல்லவேளை சின்னையா வந்து காப்பாத்திட்டாரு. என்ன ஈஸ்வரி, பள்ளிக்கு பயந்தா இப்படி எல்லாம் பண்ணுவ? கொஞ்சம் பாத்து இருக்க கூடாதா? அம்மா, நான் முதலே வந்து பாக்குறப்ப இங்க பள்ளி எதுவும் இல்லையம்மா. ஆனா மறுபடியும் எப்படி இங்க திடீர்னு பள்ளி வந்துச்சுன்னு தெரியலையம்மா. என்ன அழகு, பள்ளி திடீர்னு வராம போன் பண்ணி சொல்லிட்டா வரும். இவ ஒருத்தி அது நினைச்சா வரும் போகும், அவ்வளவுதானே? ஆம் ஈஸ்வரி, நீ ஒண்ணு முறுக்கு சுட வேண்டாம், உனக்கு பதிலா நானே சுடுறேன், நீ போ. ஐயோ அத்த, நீங்க முறுக்கு சுட்டிக்கன்னு வைங்களேன், அத உடைக்க சுத்தியில தான் எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரிதானம்மா? சரிடா விடு, நானே முறுக்க சுட்டுக்கிறேன், அவளை நீ கூட்டிட்டு போ. ஐயோ வேண்டாம் அத்த, உங்க கை வேற எப்படி இருக்கு? நான் தான் சொல்றேல, நான் பாத்துக்கறேன், நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போ. ஆமா ஈஸ்வரி, நீ போட. நீ போ ஈஸ்வரி, போ ஈஸ்வரி, போ. மங்க வா, நீ வந்து எனக்கு உதவி பண்ணு வா. தப்பிச்சுட்டா, இந்த வாட்டியும் தப்பிச்சுட்டா. ரொம்ப தேங்க்ஸ் சின்னையா. எதுக்கு இசு? கொதிக்கிற எண்ணெயில என்னை விழாம காப்பாத்தினதுக்கு. அந்த பள்ளி பைபிள் உன்னை பயங்கரமா பயமுறுத்தி வச்சிருக்கு. அது இந்த வீட்ல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அத நான் சும்மா விட மாட்டேன். என்ன இசு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல சின்னையா, அத விடுங்க. அது என்ன பண்ணும் பாவம், நான் தான் அதை பார்த்து ஓவரா பயந்துட்டேன். சரிங்க சின்னையா, வாங்க, ஸ்வீட் பலகாரம்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ஈசு, எனக்கு அப்பிலிருந்து தூக்கம் தூக்கமா வருது. பொழுது விடிஞ்சதும் தீபாவளி இல்லையா, அம்மா எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு விடியகளமே வந்துருவாங்க. ஈசு, அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது என்ன நீ காப்பாத்தி விட்டுரு ஈசு, உனக்கு புண்ணியமா போகும். சரிங்க சின்னையா, நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்க. குட் நைட் ஈசு. ஈசு, மிஸ் யூ ஈசு. மிஸ் யூ, மிஸ் யூ. சரி சரி, பாத்துப்போம். மணி நாலு அடிச்சு இன்னும் இந்த ஈஸ்வரியை காணுமே, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னா. ஐயோ, இந்த அழகு சுந்தரத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்குள்ள ஓம் பாடு ஏன் பாடுன்னு ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி, விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி அத்த. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மருமகளே. தமிழ்ல வாழ்த்து சொல்றப்ப அந்த பண்டிகைக்கு ஒரு அழகு வந்துருது.